என்ன செய்யலாம், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற, அதுக்கு என்ன சிம்டம்ஸ் நம்ம பாடியில காமிக்கும் அப்படிங்கறத இப்ப சொல்லுவாங்க. சொல்றதுக்காண்டி சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, பதிவு பண்ணுவாங்க, கவனமா பாத்துக்கோங்க. ஈரலின் பலவீனத்தால் உண்டாகும் தாது நஷ்டங்கள். ஈரலில் பலவீனத்தால் சுக்கில சக்தி குறையும் ஆயில் அதிக விரைவில் இந்திரியம் வெளிப்படும். அன்றையும் சம்பவமான உடனே இறந்த விடத்தை விட்டு எழுந்திருக்க திராணியற்று போகும். பாருங்க, இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி, அதை ஈடுபடுறதுக்கு முன்னாடி தலைமூலம் வந்து இருதயத்துல பலகீனம் இருந்ததுன்னா ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்திரியம் வெளியாகிடுது. இதுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரல் பலகீனத்தினால வர்றதுல இந்திரியம் வந்து சீக்கிரமா வெளியேறிடுது. சரி, வெளியேறதுக்கு அப்புறமா அவங்களுடைய முழு எனர்ஜியும் வந்து லாஸ் ஆகி உட்கார்ந்த இடம் இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உடம்பு கைகால் எல்லாம் அப்படியே இதாயிரும், அடிச்சு போட்ட மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஈரல் பலகீனம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இது யாருக்கு அதிகமா வரும்னு கேட்டீங்கன்னா, ஆல்கஹால் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கும். அவங்க வந்து இல்லறத்துல ஈடுபட்டுட்டு எந்திரிச்சு கூட உட்கார முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டுருவாங்க. அது போக லிவர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத இப்ப சொல்லுவாங்க, கவனிச்சுக்கோங்க. பரிகாரம்: காரட்டு கிழங்கை நெருப்பில் வாட்டி சார் பிழிந்து கற்கண்டு சேர்த்து குடித்தாலும், அல்லது அக்கிழங்கை எந்தவித கறியிலாவது சேர்த்து பலகாரங்களிலாவது தித்திப்பாகாவது செய்து தின்றாலும், புலாவு கிச்சடி இவைகளை புசித்து வந்தாலும், ஈரலுக்கு பலம் கொடுக்கிற வஸ்துகளை சேர்த்து வந்தாலும், இதன் அடியில் கண்ட லேயத்தை தின்று வந்தாலும் ஈரலுக்கு பலம் உண்டாகி தாது நஷ்டம் நீங்கும். இப்போ பாருங்க, கேரட்டை லேசத்தீல மாட்டிட்டு ஜூஸ் எடுத்து சாப்பிட சொல்லாங்க. ஈரலில் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா எந்திரிக்கிறதுக்கு திராணி இல்லாமல் இருக்குன்னு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது சீக்கிரம் இந்திரியை வந்து வெளியேறிட்டு இருக்காங்க. முக்கியமாக இதுக்கு என்ன பரிகாரம், ரெமிடி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேரட்டை லேசாக வாட்டிட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டாலே இந்திரிய இந்த ஈரல்னால வரக்கூடிய அந்த பலகீனத்தை வந்து சரி பண்ணி விட்டுரும் அப்படிங்காங்க. அடுத்தாக்கில் புலால் உணவுனா இந்த மாமிச உணவுகள் ஏதாவது ஒன்று ஈரல் சம்மந்தப்பட்ட ஈரல் கூட்டு அந்த மாதிரி கிச்சடி வச்சு சாப்பிடுவாங்க. கிச்சடி இது கூட்டு மாதிரியே வச்சு சாப்பிடுவாங்க, மிளகு கறின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டாலும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாயிடும். அதனால வந்துட்டு நீங்கள் வந்து முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியதுன்னா, கேரட்டு தான் இதுக்கு வந்து சரியான ரெமிடியாக கொடுத்துருக்காங்க. கேரட்டு ஜூஸ் வாட்டிட்டு ஜூஸ் எடுத்து சாப்பிட்றோம். அது வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான மருத்துவமானு பாருங்கள், நம்ம வந்து எளிமையாக கிடைக்கக்கூடியது. நீங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா போட்டு லேப்லலாம் வச்சு தீட்டிடுவாங்க. காசு பணத்தை பிடிங்கி அதிகமான இது, உனக்கு அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்டு இல்லற பக்கத்துலேயே போட மாட்டாங்க. இல்லறம் மனைவியோட இல்லறம் செய்கிறது கூட விட மாட்டாங்க டாக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கனால, நீங்கள் கண்டிப்பாக இந்த கேரட்டை நீங்கள் ஜூஸ் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை கற்று சொல்லி கொடுங்க. ஏன்னா முக்கியமான ஒரு சாதாரண வந்து நம்ம இயற்கையாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு உணவில் வந்து பரிகாரம் கொடுக்கணும்.